வணக்கம், இது சினிமா 360 டிகிரி. வார வாரம் நம்ம நிகழ்ச்சியில் புத்தம்போதிய திரைப்படங்களோட படக்குழுவை சந்திக்கிறோம். அவங்களோட திரைப்பட அனுபவங்களையும் திரையுலக அனுபவங்களும் பகிர்ந்துக்கிறோம். இன்றைய சினிமா 360 டிகிரியில் சைவம் திரைப்படத்தின் இயக்குனர் விஜய் இருக்கார். படத்தில் ஒரு அழகான பாடல், அழகு அப்படிங்கிற பாடலை பாடி அறிமுகமான உத்தரா இருக்காங்க. படத்தில் ஒரு பிரபல சிங்கர், அதாவது உத்தரவோட தகப்பனார் நம்ம கூட உன்னிகிருஷ்ணன் அவர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாம் இந்த திரைப்படம் பற்றி பல அழகான விஷயங்கள் பகிர்ந்துக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துலேருந்து இசையமைப்பில் ஜிபி பிரகாஷ்குமார் இருக்கார். படத்தில் ஒரு முக்கியமான பாடகரான ஹரிச்சரன் இருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த பட அனுபவங்கள் பற்றி என்ன சொல்ல போகிறாங்க, தொடர்ந்து அவங்க கூட பேசலாம். திரைப்படம் பற்றி நாங்கள் என்ன கேள்விப்பட்டோம்னா, படத்தோட பேர் சைவம், ஸோ டோட்டலாக வெஜிடேரியன் அப்படிங்கிற கான்செப்ட் ஃபாலோ பண்ணிங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட யாருமே நான்வெஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கையாளல, முழுக்க முழுக்க சைவமாகவே இருந்தீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். என்ன காரணம் சைவம் அப்படிங்கிறது, என்ன கதைக்களம் சைவம்? நம்ம லைஃப்பில் சில விஷயங்கள மறந்துருப்போம், சில விஷயங்கள தொலைச்சிருப்போம். அதை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக அந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன். என் லைஃப்பில் நடந்த சில விஷயங்களை ஒரு தொகுப்பாக எடுத்து, ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் எடுத்து, நான் சின்ன ஃபிக்ஷன்ஸ்லாம் ஆட் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். இது ஏன் சைவம் டைட்டில் அப்படின்னா, கண்டிப்பாக ஸ்டோரியை ரிலேட்டடான ஒரு விஷயம், அது கதைக்குள்ளே இருக்கிறதுனால அதனால் டீட்டெயிலாக சொல்ல முடியல. பட் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஏன் இதோட ஆப் டைட்டில் இருக்காது பிகாஸ் அப்படின்றது. ஏன்னா பிகாஸ் படம் வந்து வெஜிடேரியனை பற்றி சம்மந்தப்பட்ட விஷயமாக வருது படத்தில். ஓகே. அண்டு ஆமாம், நாங்கள் எல்லாருமே பிகாஸ் சைவம்னு ஒரு படம் வச்சுட்டு அதுக்கு நாங்கள் டிசைட் பண்ணதே, நாங்கள் ஷூட்டிங் போது டிசைட் பண்ணிட்டோம். பிகாஸ் எல்லாருமே வந்து படம் ஃபுல்லாக ஷூட்டிங் நடக்கிற வரைக்கும் மட்டும் அட்லீஸ்ட் சைவம் சாப்பிட்ணும். அது நாங்கள் வந்து டெக்னீஷியனும் சரி குரூ மெம்பர்ஸும் சரி ஒத்துழைச்சாங்க அதுக்கு. ஓகே. நாங்கள் கேட்டோம், ரெக்வஸ்ட் பண்ணோம், எல்லோரும் கேட்டோம், ஒரு ஜாயின் மீட்டிங்ஸும் கேட்டோம். அவங்க எல்லாமே ஸோ கைண்ட் ஆஃப் தெம் தி அக்செப்டட் ஃபார் தட் அண்ட் தேங்க்ஸ் டு தெம் நான் பிகாஸ் ஐ எம் அ வெஜிடேரியன் பை சாய்ஸ். ஓகே. படத்தோட கான்செப்ட் எல்லாருமே சைவம் ஆக்கிடுச்சு பை கம்பல்ஷன் சொல்லணும் அவங்களுக்கு. மோர் தென் தட் இன்வால்மெண்ட் கூட சொல்லலாம், கண்டிப்பாக இன்வால்மெண்ட் சொல்லணும். அதுதான் கரெக்டாக. வெள்ளாட்டுக்கால் சூப்பை வச்சு நாட்டுக்கோழியை குழம்பு பண்ணிட்ட சொல்லு, வஞ்சிர மீனை வறுத்து ஆற்று நண்டு பொறிச்சு அது கூட காடை முட்டி அவிச்சு வச்சுட்டு சொல்லு. என்ன படம் இது? பாப்பா எங்கடி? என்னது சேவல் பேரு பாப்பாவா? சேவல் தான் ஹீரோனா, அப்ப ஹீரோயின் யாரு? உன்னிகிருஷ்ணன் அவர்கள் வந்து நிறைய சூப்பர் ஹிட் பாடல்கள் நீங்கள் பாடியிருக்கீங்க, அவ்வளோ அழகான பாடல்கள் கொடுத்துருக்கீங்க. உங்களோட குடும்பத்துலேருந்து ஒரு இசை வாரிசு, உங்களோட மகள் உத்தரா அந்த படத்தில் பாடகையாக இருக்காங்க. ஸோ இது எப்படி நடந்தது இந்த விஷயம், நீங்கள் உத்தரா அப்படி பாடகையாக்குனீங்க? கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டைரக்டர் விஜய் மற்றும் ஜிவி அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஜிவி ரியலி மேட் ஹர் சிங் தட் சாங். ஆக்சுவலி எதிர்பார்க்கவே இல்லை இந்த, ஏன்னா முதல்ல கூப்பிட்ட போது ஜிபி வாண்டட் வாய்ஸ், போத் ஆஃப் தேம் வாண்டட் வாய்ஸ் ஃபார் ஒரு 7-8 இயர் ஓல்ட் சாரா. அப்போ உடனே ஐ திங்க் சைந்தவியோட பேசியிருக்கார் போல இருக்கு. ஸோ சைந்தவியோடனே சைந்தவி வந்து இப்போ பாடுறத கேட்டிருக்காங்க. ஸோ உடனே உண்ணி அண்ணா பொண்ணு பாட வைக்கணும், யார் உண்ணி அண்ணா உத்தரா பாட வைக்கலாம். ஸோ ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீ ஷீ கால் மீ. ஸோ தென் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ வாஸ் நாட் இன் டவுன் அன்னைக்கு. அப்போ தென் ஐ ஆஸ் மை வைஃப், நான் வைஃப் அழைச்சிட்டு போய் சொன்னேன். முதல்ல சொன்னேன் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஒன்றும் வேண்டாம், பிகாஸ் ஐ எப்படி பாட போகிறாங்கன்னு ஒன்றும் தெரியாது, புது பாட்டு ஐ மீன் எப்படி இருக்கும் ஒன்றும் தெரியாது. பட் ஷி ட்ரைட் இட் அண்ட் அவங்களுக்கு வாய்ஸ் பிடிச்சி போகுது, ரொம்ப பிடிச்சது. அவர் விஜய் ஆல்வேஸ் கீப்ஸ் சேயிங் ஸோ மச் அபவுட் உத்தரா, ஐ அம் ஸோ ஸோ ஹாப்பி. சூப்பர், ஆசம். சாங் கம்போஸ் பண்ணும்போது ஐ ரிமெம்பர் ஜிவி ஒரே ஒருத்தர் ட்யூன் பண்ணார். எனக்கு ஃபஸ்ட்டு கம்போசிங்கில் எனக்கு பிடிச்சிச்சு, அந்த சாங் பிடிச்சிச்சு. ஆனால் சாங் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இது எப்படி வரப்போகுது சாங்கா, இது யார் பாட போகிறாங்க அப்படின்லாம் ஒரு ஜட்மெண்ட்டே கிடையாது எனக்கு. பிகாஸ் ஜிவி பாடி தான் கேட்குறோம் நான் வந்தேன், அது சாங் கம்போசிங்கில் ஜிவி தான் பாடுறாரு. ஸோ ஜிவி பாடும்போது நல்லா தான் இருக்குது, சரி எப்படி வரும்போது சாரா படத்தில் பாட போகிறா, எப்படி வரப்போகுது, எப்படி மேட்ச் ஆக போகுது, என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கவலை இருந்துகிட்டே இருந்தது. நான் ஷூட்டிங் போயிட்டேன்,
எனக்கு வந்து டூ டே ஷூட்டிங், எனக்கு ஃபஸ்ட்டே ஷூட்டிங், ஃபஸ்ட்டே அந்த சாங் நாங்கள் எடுக்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயம். எனக்கு வந்து ஜிவி ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறேன், எனக்கு எப்படியாவது சாங் அனுப்பிச்சிரு அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணுறேன். எனக்கு வந்து ஜிவி ஒரு சென்டிங் அ மெசேஜ், ஐ காட் அ மேஜிக் வாய்ஸ், ஐ எம் சென்டிங் இன் ரைட் நவ். ஓகே, ஐ டோன்ட் நோ வெதர் உன்னிஷன் சார் அவேர் ஆஃப் திஸ், திஸ் இஸ் வாட் ஜிவி டெக்ஸ்டட் மீ, ஐ காட் அ சம் மேஜிக் வாய்ஸ், ஐ எம் சென்டிங் இன் ரைட் நவ் அப்படின்னா. ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட், என்ன சரி என்ன அவன் அவ்வளோ எக்ஸைட் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப மாட்டீங்க. ஐ வாஸ் ஹேவிங் மை ஃபோன், ஃபோனில் மெயில் டவுன்லோட் பண்ணி நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் ஸ்பீக்கரில் தான் போடுறேன். ஐஃபோன்லேருந்து எல்லோரும் இருக்காங்க, ஆர்டிஸ்டெல்லாம் இருக்காங்க. அந்த ஒரு பல்லவி மட்டும் தான் அமிச்சார். எவ்ரிபடி வாஸ் கிளாப்பிங். ஸோ படத்தோட ஃபஸ்ட்டு நாள் அந்த ஃபஸ்ட்டு சாங் ஷூட் பண்ணுறோம். ஒரு பெரிய ஒரு எப்படினா ஒரு இன்ஸ்பிரேஷன், படத்துக்கே ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது அந்த சாங். ஐ திங்க் உத்ராஜ் டன் சம் மேஜிக், பிகாஸ் டெஃபினெட்லி எவ்ரி ஒன் நோஸ் அபவுட் உன்னிகிருஷ்ணன் சார், ஐ எம் நாட் வெரி சர்ப்ரைஸ். பட் வந்து ஒரு சைல்டை ஐ திங்க் இவ்வளோ ஒரு டேலண்ட் நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும், பிகாஸ் இஸ் நாட் தட் ஜஸ்ட் வி அப்ரிஷியேட்டிங் இட், இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ வாய்ஸ், இட்ஸ் ஆட் ஸோ மெனி திங்ஸ் ஐ கேன் சே இன் தட். இட் வாஸ் நோ ஸோ ஸோ மச் கிவிங் அட்டென்ஷன், யார் எங்கே இருந்தாலும் ஒரு அட்டென்ஷன் உடனே அங்கே இருக்க அட்டென்ஷன் கிடைக்குது அந்த வாய்ஸில். உங்கள் திரைப்படம் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும், நம்ம கூட ஜிவி பிரகாஷ் கலந்துக்க போகிறாரு, அதை தவிர படத்தோட வந்து இன்னொரு பாட ஹரிச்சரன் வரப்போகிறாரு. நம்ம ஒரு சின்ன பிரேக் அப்புறமா உங்கள் டீமோட மீண்டும் மறுபடியும் தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சினிமா 360 டிகிரி தொடர்ந்து சந்திக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சினிமா 360 டிகிரி தொடரும். வெல்கம் பேக் இது சினிமா 360 டிகிரி. இன்றைய நிகழ்ச்சியில் சைவம் திரைப்பட குழுநர் இருக்காங்க, படம் பற்றி பல விஷயங்கள் அழகாக பகிர்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்ருக்கு, தொடர்ந்து அவங்க கூட பேசலாம். இந்த படத்தில் அழகான பாடல்கள், சைவம் திரைப்படத்தில் ஒவ்வொரு ட்ராக்ஸும் வந்து நிறைய பேர் ரசிக்கிற மாதிரி அழகான பாடல்களாக இருக்குது. பாடல் வெளியானதுக்கப்புறம் படத்தில் ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்படுத்தியிருக்கு. இயக்குனர் வந்து விஜய் இந்த படத்தை கதையை சொன்னோடனே என்ன மாதிரி பாடல்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்க? ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாமே வந்து ஒரு பேஷனாக பண்ணோம் அந்த படம், அதனால் வந்து கான்செப்ட் ஓரியண்டடாக பண்ணலாம், அதாவது கமர்ஷியல் விஷயங்கள்லாம் மைண்டில் இல்லாமல் அந்த படத்துக்கு அந்த பாடலுக்கு என்ன கரெக்டாக பண்ணணுமோ அதை பண்ணலாம். ஒரு பர்ஃபெக்ஷன் ஃபார் த ஸ்கிரிப்ட்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ ஃபார் த ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ண சாங்ஸ் தான் சைவம் சாங்ஸ். ஓகே, அண்ட் எப்போவுமே எங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு மேஜிக் இருக்கும். ஸோ அகெயின் அது மியூசிக்காகவும் சரி, அவருடைய விஷுவலாகவும், திருப்பி பாட்டாக அவர் விஷுவல் எடுத்ததுக்கப்புறமும் சரி, இட்ஸ் ஆல்வேஸ் ஒரு நல்ல ஒரு இது இருக்குது, ஒரு காம்பினேஷனாக ஒர்க் ஆயிருக்கு, திருப்பியும் ஒர்க் ஆயிருக்கு. ஜிவி பிரகாஷை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த படத்தில் பாடல்கள், அவர் பாடல் பற்றி உங்கள் இயக்குனர் என்ன சொல்கிறீங்க? ஃபேக்டாக சொல்லணும்னா ஐ திங்க் 1.5 hours முடிஞ்சு போச்சு எல்லா படத்தோட டீம் கம்போசிங்குமா? ஆமாம், ஓ அஞ்சு படம் ஒரே ஸ்டேஜில் முடிச்சிட்டீங்க? ஆமாம், மூணு பாட்டு வந்துட்டு இப்போ நான் எல்லாமே முடிச்சுட்டு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டார். மூணு பாட்டு ஒரு தீம் மியூசிக் எல்லாமே நடந்தது 1.5 hours. ஓகே, யூ வாஸ் ஜஸ்ட் இந்த பியானோ அண்ட் யூ ஜஸ்ட் பிளேயிங் 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 அண்ட் யூ டிட் இட். ஹரி, நீங்கள் பாடின இந்த படத்தில் பாடின ஒரு பாடல் எங்களுக்காக ஒரு நாள் லைன் பாடணும். ஒரே ஒரு ஊரில் ஒரு வீடு, உறவுகள் கூடும் கிளிக்கூடு, இந்த அன்பை போல வேறேது, வார்த்தைகள் எல்லாம் போதாது, எந்த ஊரில் வாழ்ந்திடும் போதும் பறவை சொந்த கூட்டை மறந்திடுமா, எங்கு சென்று பூத்திடும் போதும் மலரை வேர்கள் விட்டு கொடுத்திடுமா, வேறெங்கும் இல்லாத வேறாரும் சொல்லாத இதிகாசம் இந்த பாசம்தான். கண்டிப்பாக காம்பினேஷன் நிறைய படங்கள் நாங்கள் பார்த்தோம். ஐ திங்க் நம்ம ஒரு முக்கியமான பர்சன் இதில் மனத்தில் நினைக்கிறேன், முத்துக்குமார் அவரோட வரிகள். ஐ திங்க் தட்ஸ் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் மேஜிக் நான் சொல்லணும், பிகாஸ் எங்கள் ரெண்டு பேரும் பக்காவாக பேலன்ஸ் பண்ணி பல்லவி பிடிக்கிறதுக்குள்ள அவர் பாடுறோம். அவர் ஓகேன்னா நான் ஓகே சொல்ல மாட்டேன், ஓகே சொன்னால் இவர் தான் சொல்லுவார். இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அவர் அதை வித்து எடுத்துகிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுறது. பிடிச்ச மாதிரி பாடல் எனக்கு வந்து ஐ திங்க் வந்து எப்படி ஜிவியோட அந்த அழகே சாங் வந்து எவ்வளோ ஜீவியோட மியூசிக் இம்பார்ட்டண்ட்டோ, எவ்வளோ உத்ராவோட வாய்ஸ் இம்பார்ட்டண்ட்டோ, அதே மாதிரி முத்துக்குமாரோட வரிகள்
அந்த சாங் ரொம்ப இம்பார்ட்டன் நினைக்கிறேன். முதல்ல எழுதின மாதிரி அப்புறம் வி சேஞ்ச்ட் இட் இல்லையா, கொஞ்சம் இவருக்கு பிடிச்சது அவருக்கு மாற்றுவார் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்களே. உத்ரா, இந்த படத்தில் அழகிய பாடல் வந்து அழகாக பாடினீங்க, ரெக்கார்டிங் அப்போ வந்து எப்படி சொல்லிக் கொடுத்தாங்க, பாட்டெலாம் வந்து சொல்லிக் கொடுத்து நீங்கள் எப்படி இம்ப்ரூவைஸ்லாம் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்களா, எப்படி சொல்லிக் கொடுத்தாங்க பாட்டெலாம்? அம்மா வந்து எனக்கு லிரிக்ஸ் எழுதி கொடுத்தாங்க, அப்புறம் நான் ப்ராக்டிஸ் பண்ணிருந்தேன், அப்புறம் நான் ஐ வென்ட் ஃபார் த டேக். கூப்பிட்ட உடனே ஐ டோல்ட் சைந்தவி ஒன்லி சஜஸ்டட், ஸோ ஐ டோல்ட் சைந்தவி இந்த மாதிரி தெரியாது பாடுவாளான்னு தெரியாது, ஐ கான்ட் கிவ் யூ எனி கேரண்டி, ஜஸ்ட் ட்ரை. ஊரில் இல்லை, ஸோ தேவர் ஆல் வெரி வெரி எப்படி பாட போகிறேன் எனக்கு அங்கே அங்கே உட்காந்து ஸோ டென்ஸ். சார் யூஎஸ்ல யூரோப்ல சார் ஆல்சோ, பிகாஸ் தேர் இஸ் ஒன் ஒரு ஒரு ஸ்வரம் வருது இல்லை ஜிவி இன் பிட்வீன் something in that was actually was helping us a lot. Yeah, he helped us actually whole, contributed a lot in fact. Thank you sir. Only so engalukku ipo andha swaram paada mudiyuma janutakadim nirisani pagamadi sajanutakadim madani pagamadani satajam tajanutakadim madani risani madani pa takatajam tajanutak. Super. Wow. சார், உங்கள் குரல் நாங்கள் எவ்வளோ பாடல்கள் கேட்டிருக்கோம், எவ்வளோ ஆயிரம் பாடல்கள் நீங்கள் பாடியிருக்கீங்க, அதாவது நீங்கள் பாடின பாடல்கள் ஹிட் ஆகிறது வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அதே அளவுக்கு வந்து உங்கள் பொண்ணு வந்து முதல் டைமாக ஒரு பாடகியாக ஒரு வெள்ளித்திரையில் பாடல் கேட்க கண்டிப்பாக ஒரு ஆர்வமாக இருப்பீங்க, இந்த மொமெண்ட் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நிஜமாவே இட் இஸ் ரியலி யூ ஹேவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் டு தட் மொமெண்ட் ஆக்சுவலி. ஆச்சி, பாபா காணோ. எங்கே போயிருக்கோம், வீட்டில் இல்லைனா வீதியில் எங்கே இருக்கோம்? சரியா போச்சு, உங்க ஊர்ல எல்லாமே ஓடுகாலி தானோ? வளப்பே சரியில்லையே. உங்களுக்கு வெத்தலை ஜோசியம் பார்க்கணுமா? கொஞ்சம் இருட்டா இருக்கே. படத்தில் வந்து நிறைய அந்த கோழிக்கறி கடை கட்டுறீங்க, எல்லாமே வந்து ஆர்ட்ல ஆர்ட் டைரக்ஷன்ல பண்ண கோழி கேள்விப்பட்டேன் மேம். இல்லை என்னென்னா, ஆக்சுவலாக வந்து இந்த படம் நான் பண்ணும்போது சில சில சீன்ஸ் இருந்தது, கறி கட்டை எடுக்கிற சீன்ஸ்ல இருந்தது. பட் ஸ்பெசிஃபிக்காக நான் ஆர்ட் டைரக்டர் சொன்னேன், என்னோட லோக்கல் மேனேஜர் என்ன பண்ணார், கோழிக்கல்ல போய் வாங்கினதெல்லாம் எல்லாம் சொன்னார். நான் சொன்னேன், இன்னொன்று நமக்காக பண்ண வேணாம், அதுக்காக பண்ண வேணாம், எந்த ஒரு சா உயிர் கொள்ள வேணாம். ஸோ வி கிரியேட்டட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை சொல்லி கிரியேட் பண்ணோம், அது மாதிரியே ஒரு எல்லாமே கிரியேட் பண்ணது தெரியவே இல்லை. கண்டிப்பாக எனக்கு அந்த ஆடோ சரி மாடு தொங்குறது எல்லாமே வந்து எல்லாமே ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கிரியேட் கோஸ்ட் செல்வா செல்வா டேரக்ட் ஆர்ட் டைரக்டர் செல்வாக்கு தான் கிரியேட் பண்ணும். நம்ம படம் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், ஒரு சின்ன பிரேக் அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சினிமா 360 டிகிரி தொடரும். சைவம் திரைப்படம் பற்றி பல விஷயங்கள் காத்துட்ருக்கு, ஸ்டே வித் அஸ். வெல்கம் பேக் இது சினிமா 360 டிகிரி. இன்றைய நிகழ்ச்சியில் சைவம் திரைப்பட குழுனர் இருக்காங்க, படம் பற்றி பல விஷயங்கள் அழகாக பகிர்ந்துட்டு இருக்காங்க, இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு, தொடர்ந்து அவங்க கூட பேசலாம். ஹரி, நீங்கள் வந்து அவங்க காம்பினேஷன் நிறைய பாடல்கள் பாடிட்டுருக்கீங்க, ஸோ ஜிவி பொறுத்த வரைக்கும் ரெக்கார்டிங்கில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கும்? ஃப்ரீடம் விட சி ஹீஸ் எ வெரி நாலேஜபிள் பர்சன் பிகாஸ் அவரே ஒரு சிங்கர். ஸோ அதனால் வந்து ஒரு பாட்டு எப்படி வரணும், எப்படி ஒரு சிங்கர் கிட்டேருந்து வேலை வாங்குறதுங்கன்னு அவர் தெரியும். ஸோ நிறைய பாட்டை ஐ ஜஸ்ட் லிசன் டு ஹிம், அவர் ஒரு ஐடியா வச்சுருப்பார். ஸோ அதில் வந்து என்னோடய வாட் எவர் ஐ கேன் டூ ஐ ட்ரை டு டூ, அப்படி வேணாம் அப்படின்லே இதுவே போகிறோம் அப்படின்னு சொன்னால் தான் சொல்லுவார். பட் ஹீ இஸ் ஓப்பன் டு நியூ திங்ஸ் அண்ட் ஆல் த டைம். ஸோ அண்ட் இட்ஸ் வெரி ஐ டோன்ட் லைக் டு வேஸ்ட் சிங்கர்ஸ் டைம். நான் வந்து இப்போ கூப்பிட்டேன்னா உடனே அல் ஸ்டேட் எடுக்கணும்னே ஒரு அஞ்சாறு டேக்லாம் எடுக்க மாட்டேன். மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வேணால் சேஃப்டிக்கான இன்னொன்று பாடுங்கன்னு பாடுங்கன்னு சொல்லியிருக்கேன். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டேக்கே கூட ஓகே ஆகிடும். உங்கள் படத்தை பொறுத்த வரைக்கும் நாசர் அவர்கள் எல்லா திரைப்படங்கள்லையுமே அவங்க கூட ட்ராவல் பண்ணுறாரு. இந்த படத்தில் வந்து அவர் வந்து அந்த பாலடாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஹேர்லாம் ஷேவ் பண்ணி நடித்தார். தவிர மற்ற படங்களுக்கு அவர் ரியல் ஹேர் மாதிரி விக்கெல்லாம் பண்ணி வச்சுட்டு ஒரு சேஃபஸ்ட் ரெடியூட் பண்ணி வச்சுருந்தார் கேள்விப்பட்டோம். ஸோ அதற்கு காரணம் வந்து கண்டிப்பாக உங்கள் மேலே உள்ள ஒரு நம்பிக்கை தான் இல்லை? கண்டிப்பாக ஐ திங்க் தேங்க்ஸ் டு நாசர் சார், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டு கமிலா மேடம் ரெண்டு பேருக்கும், பிகாஸ் அவர் கிட்டத்தட்ட எவ்வளோ கூட பண்ணிட்டுருக்காரு. அந்த டைமில் வந்து அந்த டிஷன் எடுக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஷன் தான். நான் அவருக்கு எனக்கு காலையில் ஷூட்டிங் அன்னைக்கு நான் வந்து ஹெட் ஷேவ் பண்ணு சொன்னோன்னே, ஐ நோ இட் டுக் டு ஹாஃப் அன் அவர் டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் கோயிங் டு ஷேவ் த ஹெட். ஸோ இட் டுக் ஃபார் ஹிம் டு கொஞ்சம் அப்படியே யோசிச்சு நடந்துலாம் போயிட்டு செட்டில்
என்ன பண்ணலாம் இல்லை விட மாட்டானுங்க இல்லை. ஸோ யூஸ் ஆக்சுவலி நான் வந்து ஸ்கெச் காட்டும் போது பிடிச்சோம் இருக்கு தி தாட் ஏதோ நம்ம மேக்கப்பில் பண்ணிடலாம்னு நினச்சாரு. பட் ரியலாக வரணுன்றதுக்காக அது பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். பிகாஸ் என்னென்னா இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் டிஃபிகல்ட் கால். ஏன்னா இட்ஸ் நாட் கொண்டு ஒன்லி அஃபெக்டிங் ஹிம் பிகாஸ் அஃபெக்டிங் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் கண்டிப்பாக. சில நடிகர்கள் அதனால் வந்து அந்த மேக்கப் மேனோட ட்ரஸ்ட் ஐ திங்க் ரஷீத் பாயின் மேக்கப் மேன் அவர் வந்து சார் நீங்கள் உங்களோட ஒரிஜினல் முடிவாக நான் விக்கை பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி அந்த விக்கை பண்ணி கொடுத்த அப்புறம் தான் வி ஆல் காட் கன்வின்ஸ்ட். நான் வேற டெய்லி போயிட்டு அந்த விக்க கரெக்டாக இருக்கா ஏன்னா வந்து டென்ஷன். இன்ஃபேக்ட் உங்க நம்ப மாட்டீங்க நான் வந்துட்டு அன்னைக்கு நான் சார் பரமஞ்சுன்னு சொன்னேன் சார் ஐ ஃபீல் மோர் ரெஸ்பான்சிபிள் நவ் ஏன்னா இவ்வளோ பண்ணியிருக்கீங்க படத்துக்கு ஐ டு டெலிவர் எ கிரேட் ஃபிலிம் ஃபார் யூ அண்ட் மோரோவர் சரி நாசர் சாரை பொறுத்த வரைக்கும் யூ கேன் திங்க் ஃபார் எனி ரோல். ஒரு கதை எழுதும் போதே நீங்கள் அஞ்சு ரோலுக்கு அவர் பிளான் பண்ணலாம் நீங்கள் ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் அவர் யூ கேன் ஐ டோன்ட் திங்க் ஸோ ஸோ நோ ஃபார் எனிபடி நோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் பிகாஸ் இஸ் சச் அன் ஆக்டர் இஸ் அண்ட் ஃபார் யூ டைரக்டர்ஸ் வென் யூ கெட் வாட் யூ வாண்டட் வாட் எல்ஸ் யூ வாண்ட் இல்லைங்களா. நம்ம சேவலை தேடுறது விட்டுட்டு கோழியை தேட ஆரம்பிச்சோம்னா பாப்பா ஈஸியாக கிடச்சிரும். பீப்புள் ஆர் ஸோ டம் ஹியர். கரெக்ட் கரெக்ட். என்ன கதை வர்றீங்க சேவலை காணாண்டதெல்லாம் ஒரு பிரச்சனையா? யார் நீங்க? எங்க சேவல்? அநியாயமா எங்க கோழி அடிச்சு இப்படி குழம்பு வச்சிருக்கீங்க? என்ன பைத்தியமா புதியா போதே? படத்தை இன்னொரு பொறுப்பும் இருக்கு. நாசர் அவர்களோட மகன் பாஷா வந்து படத்தை அறிமுகப்படுத்தியிருக்கீங்க. இது அசல் ஆக்சிடென்டாக நடந்த விஷயம் தான் ஆக்சுவலாக. வந்து பாஷா உத்ரா அமைஞ்சது எல்லாமே ஒரு ஆக்சிடென்ட் தான். என்னென்னா நான் ஒரு ஆடிஷன் பண்ணுறதுக்கா 19 இயர்ஸ் நான் ஒரு பையன்